வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவு குழம்பு செய்கிறேன். குழம்பு செய்ய ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் 15 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1 கொத்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு 1 கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வேகட்டும். மசாலா நல்லா வெந்து வந்ததும் இதோட மட்டன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 மூடி தேங்காயோட 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா விழுத அரைச்சி வச்சிடலாம். மட்டன் 3/4 பதத்துக்கு மேலே வெந்து வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்த்து 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டால் போதும். அரைச்ச தேங்காய் விழுத இப்போ சேர்த்துக்கலாம். இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு தயாராகிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம். ரொம்பவே எளிமையான முறையில் ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு தயார். சுட சுட இட்லியோட சூடாக பரிமாறலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.